15 வருடங்களாக அடிப்படை வசதிகள் இல்லாததால் 1000-க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரஃபிக் நகர் குடியிருப்பு பகுதிகளில் 1200-க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு 15 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய், முன்விளக்கு போன்ற எவ்வித அடிப்படை வசதியும் அமைத்து தரவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். மின்சார வசதி இல்லாததால் இரவு நேரங்களில் வழிப்பறி உள்ளிட்ட குற்ற சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியத்தை கண்டித்தும் தேவையான வசதிகளை உடனடியாக செய்து தருமாறும் ரஃபிக் நகர் குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வன்னியடு ஊராட்சியில் இங்கே தேவையான அடிப்படை தேவைகளோ அடிப்படை வசதிகளோ எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அனைத்து விதமான வரிகளையும் வசூல் பண்ணினா இருக்குது இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் இந்த மக்கள்கிட்ட வரியை வசூல் பண்ணின்னு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இது வரைக்கும் செஞ்சு கொடுத்ததாகவே இல்லை. ரெண்டு ரோடை போட்டுட்டு இந்த மக்களை வந்து வாழ்ந்துருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மக்கள் வந்து இந்த பகுதியில் வாழ்கிறதுக்காக நல்லா இருக்குன்னு வந்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் தினம் தினம்